ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக பாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. குருவே சரணம். இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2023ல் வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகுகேது, குரு இந்த நாலுமே பயிற்சி ஆகுது. சனி பகவான் வருடத்தோட ஆரம்ப காலமான ஜனவரி மாதமே பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் ஏப்ரல் மாதம், ராகுகேதுக்கள் அக்டோபர் மாதம் பயிற்சி ஆகிறாங்க. சரி, இந்த பயிற்சியெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, இதுவரைக்கும் விரை சனியாக இருந்த 12ல் சஞ்சரிச்சுட்டு இருந்த சனி பகவான் உங்களோட ராசியிலே ஜென்மத்திலே வந்து உட்கார்றாரு. அப்போ கூடுதல் ஒர்க்லோடுங்கிறது இருக்கும், தொழிலில் முன்னேற்ற தடைப்படும், குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். எல்லாருக்குமே அது கடினமாக இருக்குமா அப்படின்னா, உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் கும்பத்தில் சுக்கிரன், குரு, தனித்த புதன் இருக்காங்க அப்படின்னா, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வெற்றி தரப்போகுதுங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை, முன்னேற்றத்தை தந்துடும், பொருளாதார முன்னேற்றமே இருக்கும், சூப்பர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்லிடலாம். சரி, எந்த கிரகமும் இல்லை, பாவ கிரகம் இருக்குப்பா அப்படின்னா, கண்டிப்பாக சந்திரன் அங்கே இருப்பார். சந்திரன் மேலே சனி போகிற காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். இல்லை சனி தவிர ராகுகேதுக்கள் இருக்காங்க, இல்லை ஜனனகால சனி அங்கே இருக்கார் அப்படிங்கும்போது இன்னும் கூடுதல் சிரமத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். சரி, குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? குரு வந்து இது வரைக்கும் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்து லாபஸ்தான ரெண்டு 11 ரெண்டில் இருந்து வருமானத்தை தந்துட்டு இருந்தார். அவர் பெயர்ச்சியாகி 3ஆம் வீட்டில் போய் மாறிடுறாரு. அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். பணம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க, வட்டி தொழில் செய்கிறீங்க, இல்லது பணம் நகை இந்த மாதிரியான எந்த தொழில் செஞ்சுருந்தீங்கனாலும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். பணம் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரம் கைக்கு வர்றதுக்கு தாமதமாகும் அப்படிங்கிறத சொல்லிடணும். சரி, இதெல்லாம் இப்படியே இருக்குமா, இப்படி தான் எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா கும்பத்தில் சுபகிரகங்கள் இருக்கும்போது சனி அங்கே ட்ராவல் ஆகும்போது நன்மைகளை தருவார்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி மேசராசியில் உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு கிரகம், அதாவது சுபகிரகமோ இயற்கை சுபகிரகமோ பாவகிரகமோ இருந்தாலும் இந்த குரு அங்கே ட்ராவல் ஆகும்போது பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு மேலே குரு, குரு மேலே சந்திரன் மேலே குரு, சந்திரன் மேலேங்கிறேன் சாரி, சுக்கிரன் மேலே குரு, புதன் மேலே குரு, இந்த மாதிரியான ட்ராவல்லாம் இவங்களுக்கு ஏற்படும் போது பல நன்மைகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு இருக்கார் 3ஆம் வீட்டில், ராகு மேலே குரு போனால் குரு சண்டால யோகம், அப்போ பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார உயர்வு கிடைக்கும். குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கும். கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கல்யாணம் ஆகும். அப்போ உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இந்த 2 ராசியும் எப்படி இருக்குது அப்படின்ற பொறுத்து தான் இந்த கோட்சாரத்தோட பலன்கள். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பிளாங்காக சொல்லணும் அப்படின்னா, அங்கே எதுவும் கிரகங்கள் இல்லாத பட்சத்தில் அப்படியே தான் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்பையும் திசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திசைகள் வந்து திரிகோணாதிபதி திசை, நன்மை செய்யக்கூடிய திசை, லாபாதிபதி திசைனா அப்பையும் உங்களுக்கு இந்த கோட்சாரம்லாம் ஒன்றும் பாதிக்காது. அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்ல, உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஜன்னகால ஜாதகத்தை எடுத்து ஒப்பீடு செஞ்சு பார்த்துக்குங்க. சரி, இந்த ராகுக்கேது பயிற்சி என்ன பண்ணும்? ராகு வந்து உங்களோட ராசிக்கு 2ஆம் வீட்டில் செஞ்சரிக்கப்படுறாரு. சரி, கேது 8ஆம் அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ இந்த ராகுகேது பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தரும், மனசங்கடத்தை தரும், வருமானத்தில் பிரச்சனை கொடுக்கும், பேச்சினால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளெல்லாம் உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவமானம், அசிங்கங்கள் இதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். மனைவியால் பிரச்சனைகள், மனைவி வழி உறவினர்கள் பிரச்சனை இதெல்லாம் தரும். இது அப்படியே எல்லாத்துக்கும் நடக்குமானா இல்லை. இங்கேயும் வந்து பார்த்தீங்கனாக்கா மீனத்துலேயும் கண்ணிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் ஏதாவது நன்மை தரக்கூடிய சுபகிரகங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதையெல்லாம் வந்து இந்த பாதிப்புகள்லாம் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் உங்களோட ஜனனகால ஜாதகமே கோட்சாரத்தை முடிவு பண்ணும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். இந்த பெயர்ச்சிகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இல்லை அப்படிங்கிறது தான் அவுட்டரில் நம்ம சொல்லக்கூடிய கருத்து. சரி, என்ன செய்யலாம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி நல்லால் அஷ்டமசனி காலமாக சாரி 7.5 சனி காலமாக இருக்கிறதுனால
ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வரணும். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் போகணும். அதனால் நன்மைகள் ஏற்படும். உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, முன்னேற்றம் ஏற்படும், வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ராகு ரெண்டாம் வீட்டில் வர்றார். வியாழக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கோவிலில் குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும், கொண்டக்கடலை தானமாக கொடுக்கணும். இது சிறப்பு. சரி, குரு பகவான் மூணாம் வீட்டுக்கு போகிறாரு. இதனாலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா பிரச்சனைகள் வரலாம், பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து பார்த்திங்கனாக்கா ஏழைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு, அதாவது முடிஞ்ச படிப்புக்கு உதவி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த கோட்சாரம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இந்த பயிற்சி காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைச்சிக்கிறதுக்கு தெய்வ வழிபாடே சிறந்தது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நகரங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.